जय जय शंकर हर हर शंकर करुणे कडल कांची मामुनि नंगई नायगन महापरिवाड़ सरणम नमस्कारम வருகிற சார்வரி வருடம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பிரதமை என்று ஆங்கில தேதியில் ஏப்ரல் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காஞ்சி பீடத்துடைய 15வது பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ கீஷ்பதி கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை ஆச்சாரியாள் கிபி 317ஆம் நூற்றாண்டிலிருந்து 329ஆம் நூற்றாண்டு வரை சுமார் 12 வருடங்கள் பீடத்தை அலங்கரித்திருக்கிறார். ஆச்சாரியாளுடைய பூர்வாசிரமம் ஆந்திர மாநிலம். ஆச்சாரியாளுடைய பூர்வாசிரம தந்தையார் பெயர் காஞ்சி பத்ரகிரி. ஆச்சாரியாளுடைய பூர்வாசிரம பெயர் சுபத்ரா. ஆச்சாரியாள் 12 வயதிலேயே அத்துணை ஞானமும் சமஸ்கிருதத்தில் அத்துணை தேர்ச்சியும் பெற்றவராய் விளங்கினார். ஆச்சாரியாள் 12வது வயதில் அவருடைய குருவான ஸ்ரீ வித்யாக்னேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 14வது ஆச்சாரியாள் மூலமாக பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டார். 14வது ஆச்சாரியாள் அதாவது கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய குரு வித்யாக்னானேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவராக தபஸ்வியாக விளங்கியிருக்கிறார். கேட்டவருக்கெல்லாம் கேட்ட வரங்கள் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய மகானாக விளங்கியிருக்கிறார். லயயோகம் என்ற ஒரு யோகத்தை முழுவதுமாக தேர்ச்சி பெற்று நேரடியாக சூரியனிலிருந்து தன் உடலுக்கு வேண்டிய சக்தி அத்தனையும் அத்துணையையும் எடுத்துக்கொள்ளும் ஆற்றலை கொண்டிருந்தவராம். இந்த ஆச்சாரியால் வித்யாக்னானேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் அகஸ்தியாச்சலத்தில் இருக்கும் மக்கள் அகஸ்திய மலை இப்பொழுது குடகு மலை என்று கூறப்படும் அகஸ்திய மலையில் இருந்த மக்கள் ஆச்சாரியாளிடம் வந்து அங்கு இருக்கும் உக்ரஹ பைரவரை சாந்தப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆச்சாரியாள் அந்த பக்தர்களுக்கு இணங்கி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி பீடத்தை 15வது ஆச்சாரியாள் கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அகஸ்திய மலைக்கு புறப்பட்டு அங்கு இருந்த உக்ரஹ பைரவரை சாந்தப்படுத்தி அங்கு ஒரு குகையில் தவ நிலையில் சித்தியாகிறார். 15வது ஆச்சாரியாள் கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தன்னுடைய குருவை தேடிக்கொண்டு அகஸ்திய மலைக்கு செல்லும் பொழுது எங்கும் தேடி அவரால் தன்னுடைய குரு இருக்கும் இருப்பிடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை கண்ட அகஸ்திய முனிவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிரஞ்சீவியாய் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாமுனிவர், 12 சித்தர்களில் ஒருவர். இந்த காட்சியை கண்ட ஒரு சிறு சந்நியாசி அப்பொழுது கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு 15 வருடங்கள் தான் இருந்திருக்கும். இந்த பாலகன் இந்த சந்நியாசி தன்னுடைய குருவிற்காக அல்லும் பகலும் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கும் நிலையை கண்டு மனம் நெகிழ்ந்து அகஸ்திய முனிவர் ஒரு வயது முதிர்ந்த அந்தனர் வேடத்தில் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அவருடைய குரு சித்தியான செய்தியை கூறி அந்த குரு உபதேசமான பஞ்சதசாட்சரியை இவருக்கு உபதேசம் செய்கிறார். பஞ்சதசாட்சரி உபதேசம் பெற்ற பின் கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மீண்டும் மடத்திற்கு வந்து ஆழ்ந்த தவநிலையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை மற்றும் ஸ்ரீவித்ய பூஜை இதில் தன்னுடைய வாழ்நாளை முழுவதையும் அர்ப்பணித்துக் கொள்கிறார். பிறகு ஆச்சாரியாளும் 15வது ஆச்சாரியாளும் கீஷ்பதி கங்காதரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் தன்னுடைய குருவின் இருப்பிடமான அகஸ்திய மலைக்கு சென்று அங்கு இருக்கும் குகையில் தன்னை தியானத்தில் நிலைநிறுத்தி கொண்டு தியான நிலையில் சித்தியடைகிறார். ஆச்சாரியாளுடைய ஆராதனையை ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சேரும் சிறப்புமாக அவரவர் இல்லங்களில் வழக்கம் போல் இந்த ஆச்சாரியாளின் நினைவாக ஒரு தீபமேற்றி
இந்த ஆச்சாரியாளின் நாமதேயத்தை மனைப்பலகையில் வரைந்து ஜெய் ஜெய் ஸ்ரீ கீஷ்பதி கங்காதரேந்திர சரஸ்வதி, ஹர ஹர ஸ்ரீ கீஷ்பதி கங்காதரேந்திர சரஸ்வதி என்று எவ்வளவு முறை ஜெயகோஷம் எழுப்ப முடியுமோ அவ்வளவு முறை ஜெயகோஷம் எழுப்பி பகவத் பாதரின் தங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்து தோடகாஷ்டக பாராயணம் செய்து இந்த ஆச்சாரியாளின் ஆராதனையை அனைவரும் அவரவர் இல்லங்களில் கொண்டாடி இந்த ஆச்சாரியாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் மகாபெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தையும் பகவத் பாதருடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிறேன். இனி என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, என் தெய்வமே என் பெரியவா உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இந்த ஊஞ்செடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என இதெடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் பெரியவா, ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர.